என்ன கேக்குறீங்க அவங்கள கேட்டீங்களா எதை எதையெல்லாம் விமர்சிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணவே முடியாது பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு சீசன்லயும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் அதாவது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு தான் வந்துட்டு கெட்ட பேர் வரும் நல்ல பேரும் வரும் ஆனா இந்த முறை வந்துட்டு கமல் சாருக்கே கெட்ட பேர் வந்துருச்சு பாவம் கோவப்படாம என்ன பண்ணுவாரு பயங்கரமா பொங்கி எழுந்துட்டாருங்க அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நம்ம மாயா அண்ட் பூர்ணிமா இந்த வாரம் கமல் சார் இதை கேட்கலன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுவாங்க கமல் சாரை பத்தி நிறைய பேசுவாங்க இதனால கடுப்பான கமல் சார் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் என்ன பேசணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணவே முடியாது இந்த வாரம் கடைசியில் அவர் கேட்கலன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு கேட்டிருக்காரு அவருடைய பாடி ரியாக்ஷனும் அவருடைய கோவத்தை வெளிப்படுத்துவது தெளிவாகவே வந்துட்டு புரியுது ஸோ பூர்ணிமா அண்ட் மாயா டோட்டலாக டெமாலிஷ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த ப்ரோமோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க